Hi students, this is Alex here. Example 10.19. Solve அப்படினு சொல்லி ஒரு differential equation கொடுத்திருக்காங்க. முதல்ல இத dy by dx formula எழுதணும். So இந்த பக்கம் இருக்கிற y minus x into dy அப்படியே இருக்கட்டும். அந்த இன்னொரு term வந்து இந்த பக்கம் minus வந்துரும். Minus of 2x plus 3y into dx. dx வந்து denominatorக்கு இந்த பக்கம் வந்துரும். So dy by dx equal to minus of 2x plus 3y whole divided by y minus x. இந்த minus sign வந்து denominator termல உள்ள multiply பண்ணாம் sign change ஆயிடும். Minus y plus x அப்படின் வந்துரும். அது நம்ம x minus y அப்படின் மாத்தியலிதிச்லாம். இப்பு numeratorல வெரும் 2x plus 3y அப்படின் இருக்கு. இப்பு நம்ம இந்த side ஒவ்வொரு term யும் divided by x அப்படின் போட்டும்னாம் நமுக்கு dy by dx equal to first term வெரும் 2 வைடம் second term 3 into y by x whole divided by இது 1 நாய்டம் divide பண்ணிடாம் so 1 minus இது y by x so ஒவ்வொரு term ஏ xல divide பண்ணிடாம் so இப்பது மத்தமாவே இது the function in terms of y by x so இப்பது வந்தாவே இது homogeneous therefore it is homogeneous இப்பு homogeneous வந்தாவே நம்ம v equal to y by x அப்படின் அட்துப்போம் so இதில cross multiply பண்ணம்பது y is equal to vx அப்படின் வரும் இது நம்ம differentiate பண்ணாம் dy by dx equal to v plus x into dv by dx அப்படின் வரும் இப்பு நமக்கு இந்த அடத்தில இருக்கிற dy by dx இக்கு பதலி இதல் substitute பண்ணப்போம் so v plus x into dv by dx equal to இந்த பக்கம் 2 plus 3 இதில இந்த y by x எங்கலாம் இருக்கோ y by x அப்படின்றது v so v அப்படின் substitute பண்ணலாம் directa so 3v divided by 1 minus v இப்பு அடுத்தது x into dv by dx equal to 2 plus 3v by 1 minus v, இந்த v வந்து இந்த பக்கம் minusல வந்துரும். இப்பே LCM அடுக்கும். LCM வந்து 1 minus v. இங்க 2 plus 3v minus v into 1 minus v அடுக்கும் வரும். இதை expand பண்ணும். So x into dv by dx equal to 1 minus v. So 2 plus 3v, இது உள்ள மல்டிலைப் பண்ணாம் minus v plus v square. இப்பு டோட்டலா, numerator பதினா, ஒரு v square இருக்கு, இது என்ன செய்ந்தா, plus 2v, lastல ஒரு 2 இருக்கு, divided by 1 minus v, x into dv by dx, இது variable separable பண்ணும், 1 minus v இந்த பக்கம் வந்துரும், dv இங்க இருக்கு, denominatorல v square plus 2v plus 2, இது integral போட்டாச்சி, இந்த பக்கம் dx by x, பட் இது வந்து, நம்ம separate எடுத்து integrate பண்ணலாம். இது வந்து general form பார்த்தீங்கனா, integral px plus q by ax square plus bx plus c. இது special form. இதுவுடு first step பார்த்தீங்கனா, நம்ம numerator equal to capital A into d by dx of the denominator அதுக்கப்பிறோம் plus b அடின் போடுமாம். சு அதுங்க follow பண்ணப்பிறோம். So, this is a numerator. அதுக்கு பெல்லுதான் நம்ம இந்தரத்தில px plus q உண்டு general formula இதியக்கும். So, நம்ம என்ன பண்ணனும்? 1 minus v equal to capital A into differentiation of denominator. இதான் denominator. இது differentiate பண்ணனும் இங்க. அதனால்லாம் d by dx of அடின் போட்டுருக்கும். So, இது differentiate பண்ணப்பிறோம். Differentiate பண்ணம்போது 2v plus 2 அடின் வரும். அது போக plus b. இப்பு நம்ம இது a, b கண்டுபிடிக்கினும்லியாம். இது 1 minus b equal to, இது உள்ள மல்டிலே பண்ணா, 2 a, b plus 2 a, அப்பு plus b. இப்பு b term ஓட, coefficients இந்த செய்த் கம்பார் பண்ணப் போலும். இந்த பக்கம் வந்து minus 1 இருக்கு, இந்த பக்கம் 2 a இருக்கு, b ஓட coefficient. அப்பு இதில் இருந்து, a ஓட value, minus 1 by 2. இப்பு constant term கம்பார் பண்ணப் போலும். plus b equal to 1. a already minus 1 by 2 தெரியும்.
So, இதில் substitute பண்ணும்போது, இது minus 1, இது அந்தபக்கம் போனா plus 1. So, 1 plus 1, 2. நமக்கு total, இதில் இருந்து, A ஓட value, B ஓட value கடசிற்சு. So, நமக்கு தேவையான integration பத்திக்கினா, 1 minus V integral, 1 minus V by V square plus 2V plus 2 dV இருக்கு. But, இந்த 1 minus V ஏதான், நம்ம என்ன எழுதி இருக்கோம் இந்த இடத்துல இப்படி ஒரு சப்ஸ்டிடியூஷன் போட்டுக்கோ a into differential denominator plus b. So இப்போ a க்கு பதில் இந்த வேல்யூ பண்ணோம் minus 1 by 2 அது போக 2v plus 2 அப்புறம் plus b க்கு பதில் 2. So 1 minus v இந்த a b வேல்யூவோட சேர்த்து நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். டிவைட் பை டினாமினேட்டர் இருக்கு v square plus 2v plus 2 இன்டெக்ரல் dv. இது தனித்தனியாக டிவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹாஃப் இன்டெக்ரல் 2v பிளஸ் 2 பை வி ஸ்கொயர் பிளஸ் 2v பிளஸ் 2 டிவி. அடுத்தது இன்டெக்ரல் 2 டிவி பை வி ஸ்கொயர் பிளஸ் 2v பிளஸ் 2. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கிளாஸ் லெவனில் படித்தது தான். ஸோ இதில் நம்ம டி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பிளஸ் 2v plus 2 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ dt பார்த்தீங்கன்னா 2v plus 2 dv அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இது மொத்தமாகவே dt ஆயிடுச்சு v plus 2v plus 2 dv. அப்போ மைனஸ் 1 பை 2 இன்டெக்ரல் dt பை t. இங்கே வந்து இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும். இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம இந்த டினாமினேட்டர் டேர்ம் 2 வெளியெடுத்துடலாம் dv பை இதை வந்து நம்ம v plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா வி ஸ்கொயர் பிளஸ் 2v பிளஸ் 1 வரும். இப்போ நமக்கு இங்கே 2 இருக்கு, அதனால இன்னொரு 1 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி 1 ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்துடும். ஸோ இது வந்து 2 வெளியே வச்சுட்டு dv பை வி பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு போட்டாச்சு. இந்த ரெண்டாவது டேர்முக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கு, இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் 1 பை ஏ tan inverse x plus sorry tan inverse x by a plus c. இப்போ இதுதான் x மாதிரி, இது a ஸ்கொயர் வந்து 1, அப்போ a-வும் 1. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஹாஃப் லாக் மாட் t பிளஸ் 2 1 பை ஏன்றது 1, டேன் இன்வர்ஸ் x பை ஏன்றது 1 அண்ட் xன்றது v பிளஸ் 1, ஸோ பை 1 அப்புறம் பிளஸ் c இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பார்ட் மட்டும் முடிச்சிருக்கோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது லாக் எக்ஸ். ஸோ இந்த ஆன்சரோட எழுதும்போது நம்ம சி கூட நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம், இந்த இடத்துல வேண்டாம். ஈக்குவல் டு அதர் சைடு வந்து லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த டேர்மை நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ 2 டேன் இன்வர்ஸ் வி பிளஸ் 1 ஈக்குவல் டு ஹாஃப் லாக் டி பிளஸ் லாக் எக்ஸி. நான் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த லாக் கம்பைன் பண்ணுறதுக்கு இன்ட்டு 2 போட போகிறேன். அப்போ இது 4 ஆகிடும். எல்லா டேர்மையும் இன்ட்டு 2 அப்படின்னு போட போகிறேன். அப்போ இது என்னாகும், வெறும் லாக் டி ஆகிடும். இது 2 லாக் எக்ஸி. பவர்ல யூஸ் பண்ணால் இங்கே பவரில் வந்துடும். அப்போ இது வந்து லாக் டி பிளஸ் லாக் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். இப்போ மறுபடியும் இதை ஒரே லாகாக போட்டுடலாம், 4 டேன் இன்வர்ஸ். பட் பின்றது என்னது, ஒய் பை எக்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்த சப்ஸ்டிடியூஷன் ஈக்குவல் டு லாக் ஆஃப் டி எக்ஸ் ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதில் டீயை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல 4 டேன் இன்வர்ஸ் எல்சியம் எடுத்தால் ஒய் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக். இங்கே இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது இது டி வந்து வி ஸ்கொயர் பிளஸ் 2வி பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு. பட் மறுபடியும் இந்த வியை வந்து ஒய் பை எக்ஸ்னு போடும்போது இது ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும், பிளஸ் 2 ஒய் பை எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம உள்ள மட்டுமே பண்ணால் லாக் ஆஃப் வெறும் ஒய் ஸ்கொயர் வரும்,
இங்க 2xy ஒரு 4x கட் ஆயிடும் இது 2x ஸ்கொயர் அது போக ஒரு c ஸ்கொயர் இருக்கு சோ இது வந்து 4 tan இன்வர்ஸ் y plus x by x இந்த c ஸ்கொயரையும் நம்ம மறுபடியும் c னே மாத்திக்கலாம் சோ அதனால ஸ்டார்டிங்ல நம்ம c போட்டோம்ல அது c1 அப்படினு மாத்திட்டு இது எல்லாமே c1 ஆ இருக்கட்டும் சோ c1 ஸ்கொயரை வந்து நம்ம மறுபடியும் நம்ம எல்லாம் c அப்படினே போடலாம் அப்ப நமக்கு 4 tan இன்வர்ஸ் y plus x by x இந்த பக்கம் log இது mod போடுறதுனாலும் mod போட்டுக்கலாம் y ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 2x ஸ்கொயர் அது போக ஒரு சி